வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் திருவிளையாடற் புராணம் எனும் இந்த செய்யுள் பகுதியிலிருந்து 5, 6, 7, 8, 9 எனும் இந்த செய்யுள்களை நம்ம வந்து படிக்க போகிறோம். part 1 1, 2, 3, 4 செய்யுளை நம்ம வந்து படிச்சிட்டோம். அந்த வீடியோவை பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவில் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய பகுதியில் நம்ம வந்து 5, 6, 7, 8, 9 எனும் இந்த செய்யுள்கள் வந்து நம்ம படிக்கவிருக்கிறோம். இப்போ நம்ம 5வது பாடலை படிக்கலாம். இதை படிப்பதற்கு முன்பாக பாடல் 1, 2, 3, 4 அந்த பாடலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கபிலன் எனும் புலவருடைய நண்பர் தான் இடைக்காரன் எனும் புலவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, குசேல பாண்டியன் எனும் பாண்டிய மன்னன் அவைக்கு சென்று ஒரு பாடலை பாடுகிறார். பாண்டிய மன்னன் அதை கேட்டுவிட்டு சிறிதும் தலை அசைக்காமல் புலவரை வந்து அவமதிக்கிறார். அதனால் கோபமுற்ற புலவர் என்ன பண்ணுறாருனா, சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார். அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா, அதாவது கபிலனுக்கும் இடைக்கடனுக்கும் மனமகிழ்ச்சி தருவதற்காக அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய லிங்க உருவத்தை வந்து மறைத்து உமாதேவியோடு அந்த திருக்கோவிலை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறி வையை ஆற்றி தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலையே அவரே ஏற்படுத்தி கொண்டு அங்கு சென்று இருக்கிறார். சரிங்களா, இவைகள் தான் 1, 2, 3, 4 எனும் பாடலில் உள்ள செய்திகள். இப்போ 5வது பாடலை படிக்கலாம். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாதே மன்னன் இறைவனை வேண்டுதல். அதாவது இறைவன் வந்து கோவிலை விட்டு நீங்கிட்டார் இல்லைங்களா, அந்த காரணம் அறியாது மன்னர் பார்த்திங்கன்னா இறைவனிடம் வேண்டுகிறார். அல்லதை என் தமரால் என் பகஞ்சரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினாரோ தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் என் தாய் என் தாய். அதாவது பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா இறைவனை என்ன வேண்டுகிறார் என்றால், அல்லது என் தமரால் இறைவனே என்னால் தமர் என்றால் உறவினர், என்னுடைய உறவினர்களால் என் படைகளால் என் பகஞ்சரால் என்னுடைய பகைவரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால், காணம் என்றால் காடு, காட்டில் உள்ள விலங்குகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை. அதாவது இந்த தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏதும் ஏற்பட்டதா, யாரால், என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் அல்லது காட்டில் உள்ள விலங்குகளால் வந்து இந்த தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா, ஏன் நீங்கள் வந்து அங்கே சென்றீங்க அப்படின் மாதிரி கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், மறையவர் ஒழுக்கம் குன்றினாரோ, மறையவர் வந்து நல் ஒழுக்கத்தில் வந்து குறைந்தினாரோ. அடுத்து பாருங்கள், தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, அதாவது தவமும் தருமமும் சுருங்கியதோ, இந்த நாட்டில் தவமும் தருமமும் சுருங்கியதோ, அதனால் நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, அதாவது இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியிலிருந்து தவறினவோ. நான் அறியேன் என் தாய் என் தாய், என் தந்தையே நான் அறியேன் அறியேன் என்று பாண்டிய மன்னன் வந்து இறைவனிடம் வேண்டுகிறார். அதற்கு இறைவன் வந்து பதிலளிக்கிறார் என்னன்னா, ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லோம் கண்டாய் ஆயினும் நீ வேறு தீங்கு உலை அல்ல காடன் செய்யுளை இகழ்ந்ததாலேயே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம் என்னா என்று அவர் வந்து பதில் உரைக்கிறார். அதாவது ஓங்கு தன் பனை சூழ், தன் என்றால் குளிர்ந்த, அதாவது இறைவன் வந்து மனிதன் என்ன சொல்கிறான்னா, ஓங்கு சிறந்த குளிர்ந்த பனை சூழ் நீபவனத்தை, நீபவனம் என்றால் கடம்பவனம், அதாவது பனை சூழ் வயல்கள் சூழ்ந்த சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லோம், ஒரு போதும் நாங்கள் வந்து நீங்க மாட்டோம், ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே, அதாவது இடைக்காடனார் காடனை இடைக்காடனார் இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர நீ வேறு குற்றம் எதுவும் செய்யவில்லை, மேற்கூறிய எந்த குற்றம் நீ செய்யலை, காடன் செய்யுளை வந்து நீ வந்து இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் நீ வந்து செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தோம் என்ன, அதாவது இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார். அதற்கு மன்னர் என்ன செய்கிறார் என்றால், மன்னன் வந்து தன்னுடைய பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வந்து வேண்டுகிறார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோம் எண்ணிய பெரியோர்க்கு என்ன ஏத்தினான் இறைஞ்சினானே. அதாவது விண்ணிடை பொழிந்த மாற்றம்
மீனவன் கேட்டு வானர், அதாவது இறைவன் பேசினது வந்து வானத்திலிருந்து ஒழிச்சதுங்களாம், சரிங்களா? அவ்வாறு வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொற்கேட்டே பாண்டிய மன்னன், மீனவன் என்றால் பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன் வந்து என்ன சொல்கிறான்னா, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, அதாவது பெண்ணினை பார்வதி தேவிக்கு வந்து ஒரு பாகமும் சிவன் பார்த்திங்கன்னா ஒரு பாகமும் இருப்பாங்க, பார்வதி தேவிக்கு வந்து ஒரு பாகத்தை கொடுத்துருக்கார், அதாவது ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்காக பார்வதி தேவி வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்க முகம் இருக்கும், பக்கத்திலே பார்த்திங்கன்னா சிவன் முகம், ஒரே முகத்தில் இரண்டு முகங்கள் இருக்கும், சரிங்களா? அவ்வாறு பெண்ணினை பாகம் கொண்ட உமையை வந்து ஒரு பாகத்திற்கு கொண்ட மேலான பெருந்தகை பரமயோகி, மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ, நான் வந்து சிறியவன், உன்னோட ரொம்பவே சிறியவன், இந்த சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது வந்து பெரியவருக்கு பெருமை அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானோ, அதாவது பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய குற்றத்தை பொறுத்தள்ளுமாறு இறைவனிடம் வந்து இறைஞ்சினான், இறைவனிடம் வந்து வேண்டுகிறான், சரிங்களா? எப்படி வேண்டான்னா, நீங்கள் வந்து பரமயோகி, மேலான பரம்பொருள், நீங்கள் வந்து சிறியவர்களின் குற்றத்தை வந்து பொறுப்பது வந்து பெரியவருக்கு பெருமை அல்லவா, அதனால் என்னுடைய குற்றத்தை வந்து பொறுக்க வேண்டி நான் வந்து உங்களிடம் வேண்டுகிறேன் என்று பாண்டிய மன்னன் வந்து இறைவனிடம் வேண்டுகிறான். அடுத்து மன்னர் பார்த்தீங்கன்னா புலவருக்கு மரியாதை செய்தல். விதிமுறை கதலி பூகம் கவரைவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறை நீர் கும்ப கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடம் தம் பொற்சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணிசை தேற்றி. அதாவது மன்னனுடைய மாலை வந்து எவ்வாறு ஒப்பனை செய்யப்பட்டுள்ளது, எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்றால், விதிமுறை கதலி பூகம் கவரைவாள் விதானம் தீபம், கவரி என்றால் சாமரை, அதாவது கவரி மானின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னமாகும், சரிங்களா? மன்னனுடைய மாளிகை பார்த்திங்கன்னா வாழையும் கமுகும் சாமரையும் விதான தீபம், அதாவது வெண்ணிற மேல் விதானமும் விளக்கமுடையது. அடுத்து பாருங்கள், புதியதோர் நிறை நீர் கும்ப கதலிகை, அதாவது புதியதோர் என்றால் அன்று மலர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை, பூரண கும்பக்கொடி கும்ப கதலிகை, பூரண கும்பக்கொடி புனைந்த மன்றல், இந்த மன்றம் வந்து பூரண கும்பக்கொடி ஆகியவற்றால் வந்து ஒப்பனை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கதிர்மணி மாடன் தம்பொர் சேர்க்கை, அதாவது ஒளியுடைய மணிகளால் வந்து அந்த மாடத்தில் வந்து பொதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றோர் சூழ, கற்றோர் என்றால் புலவர்கள், அங்குள்ள புலவர்கள் சூழ மதி புனை காடன் தன்னை, அதாவது மதி என்றால் அறிவு, அதாவது அறிவை வந்து அணிகலனாக, புனை என்றால் அணிந்து கொள்ளுதல், அறிவை அணிகலனாக பூண்ட காடன் தன்னை இடைக்காடனாரை மங்கள அணிசை தேற்றி, அந்த இடைக்காடனை பார்த்தீங்கன்னா மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் பாண்டிய மன்னன். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம் தன்னிய அமுதார் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன. அதாவது பாண்டிய மன்னன் புலவர்களிடம் என்ன சொல்கிறான்னா, புண்ணிய புலவீர், புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இப்பொழுது வந்து இடைக்காடனார்க்கு, நான் இப்பொழுது இடைக்காடனார் பண்ணிய குற்றம், நான் இடைக்காடனார்க்கு செய்த குற்றத்தினை பொறுத்து கொள்க எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான், பொறுத்து கொள்ளுமாறு வந்து வேண்டி நின்றான், பணிந்து நின்றான். அடுத்து பாருங்கள், நுண்ணிய கேள்வியோரும், நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, மன்னனி நுவன்ற சொல்லாம், மன்னாணி கூறிய, நுவன்ற என்றால் சொல்லிய, மன்னாணி சொல்லிய, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால், தண்ணிய அமுதால், தண் என்றால் குளிர்ந்த, அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்ன, என்ன என்றால் அசை சொல், எங்களுடைய சினமான தீ வந்து தணிந்தது என்றனர். அடுத்து இலக்கண குறிப்பு படிக்கலாம். கேள்வியினான் வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் என்னும்மை. பகுபத உறுப்பு இலக்கணம் தணிந்தது, தனி ப்ளஸ் இத்து இந்து ப்ராக்கெட்டில் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூ, தனி பகுதி இத்து சந்தி இத்து ப்ராக்கெட்டில் இந்து, இது பார்த்திங்கன்னா இந்த அனந்த விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆ சாரியை, தூ படற்கை வினை முற்றி விகுதியாகும். அடுத்து சொல்லேறு உழவனுக்கு கவரி வீசிய வில்லேறு உழவன். ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரைக்கான அரண்மனை சென்றார். கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் அயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல்
கவரி வீசினார் மன்னர். அதாவது புலவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா மன்னரைக்கான அரண்மனைக்கு சென்றார். கலைப்பு மிகுதியில் வந்து முரசு கட்டிலில் வந்து கண்ணயர்ந்தார். முரசு கட்டிலில் வந்து யாரும் உட்காரவே கூடாது, அது வந்து ஒரு அரச குற்றமாகும். அந்த அரச குற்றம் செய்த அந்த புலவருக்கு பார்த்தீங்கன்னா மன்னரே வந்து கவரி வீசினார், சாமரி வந்து வீசினார். உறங்கிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசி கிரனார். அவர் வந்து கலைப்பு மிகுதியால் உறங்கினவர் யார் என்றால் மோசி கிரனார். கவரி வீசிய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புற யார். சரிங்களா, புலவர் பெயர் பார்த்தீங்கன்னா மோசி கிரனார். அவருக்கு கவரி வீசிய மன்னரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை. கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தார். கண் விழித்த புலவர் பார்த்தீங்கன்னா மன்னரின் செயலை வியந்து அவருக்கு வந்து பாமழை அதாவது பாடலை வந்து பொழிந்தார். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா மாசர விசித்த வார்புரு வல்பின். இந்த பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.